Hi everyone. So in the video, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் 2024 பேட்ச் அதாவது 2023-24 பேட்ச் புது பேட்ச் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை கிளாஸஸ் சேர்ந்துருக்கலாம், டியூஷன் கிளாஸஸ் சேர்ந்துருக்கலாம், ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸ் நடந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ நமக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பனிங் டேட் நமக்கு June 12 ஃபார் 6-12 ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க சொன்ன டேட் என்ன அப்படின்னா 15ஆம் தேதி நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த 12ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ் ஃபார் திங்கக்கிழமை, 12ஆம் தேதிங்கிறது திங்கக்கிழமை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தயாராக இருங்க. 12th ஸ்டாண்டர்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் தெரியல. ஆனால் எது எப்படியோ நம்ம வந்து போன வருஷம் 11th நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கீங்கன்னு இப்போ ரிசல்ட் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து வெளியே வரணும். நல்ல மார்க் எடுத்தவங்க ஓகே, ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்கும். நல்ல மார்க் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மொமெண்டம் இல்லாமல் இருப்போம். அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ் 12th ஸ்டாண்டர்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளானுக்கு போயிடலாம். என்ன பிளான் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 1 இயருக்கு நான் உங்கள் கூட இருக்க போகிறேங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ மாதம் மாதம் சரி, இல்லை வந்து எக்ஸாம் சரி, மந்த்லி மிட்டம்மு இல்லை குவார்ட்டர்லி எது வந்தாலும் சரி, சாப்டர் வைஸும் சரி, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பக்காவும் உங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் வந்து சேரும். எப்படி ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி சென்டம் பிளான் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கேசஸில் நம்ம வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் கவனிங்க, அண்ட் உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஸோ ஜூன் மாதம் 12ஆவதுக்கு இது புக்கில் போட்டிருந்தது தான், புக்கில் போட்டது தான் நானும் சொல்கிறேன், பெருசாலாம் இது இல்லை. பட் இதுதான் பிளான், 12th மேக்ஸுக்கு Chapter 1 and 2 நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது Chapter 1 and 2. ஏன்னா இருக்கிற இந்த 15 நாளில் அவங்க போர்ஷன்ஸ் முடிச்சிருவாங்களா கேட்டால் முடிச்சிருவாங்க. ஸ்கூலில் வந்து 2-3 சம்ஸ் அப்படியே போட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட போட சொல்லலாம், இல்லை எக்ஸாம்பிள் சம் போட்டு எக்ஸசைஸ் சம் போட சொல்லலாம், எல்லாமே போட அவங்களுக்கும் டைம் இருக்காது. ஸோ அதனால் கோ த்ரூ பண்ணுங்கள். கிளாஸஸ் போகலாமான்னு கேட்டால் விருப்பப்படுறவங்க ரொம்ப மந்தமாக இருந்தீங்கன்னா போய்க்கோங்க, நல்லா படிக்கக்கூடிய வீட்லேயே உட்காந்து போடலாம். ஸோ Chapter 3, Chapter 4 வந்து ஜூலை மந்த்து, நீங்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் வந்து நம்ம 3.5 சாப்டர் இல்லை 3 சாப்டராக வரும் ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ், அதுக்கான பிளான்ஸ், ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கோங்க. Chapter 1 இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்னே 12th மேக்ஸ். 5 மார்க் எல்லா இடத்துலையும் வரும், 3 மார்க் வரும், 2 மார்க் வரும். செகண்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியான சாப்டர் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3rd சாப்டர் அதோட ஈஸி. நீங்கள் இந்த 4 சாப்டர் ஃபஸ்ட்டே படித்து வச்சிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 3-4 எழுதலாம். 5 மார்க்குன்னு பார்க்கும்போது ஒரு 3 எழுதிடலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் 12 சாப்டர் இந்த 4 சாப்டர் தரவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் இருக்கிறது பயமே இல்லையா, மேக்ஸுக்கு நான் தனியாக வீடியோவே போடுறேன். சென்டம் பிளான் என்ன, ஃபஸ்ட்டு மிட்டம் சென்டம் பிளான் என்ன, ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் போடுறேன். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1-2 இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூன்லேயே முடிச்சிடும். ஜூலை மாதம் 3 நாள் ரொம்ப ஹெவியான லெசன். 1-2 கூட ஈஸியாக முடிச்சிடும், 2 வந்து 2வது ஈஸியான லெசன். அப்போ படிக்க முடியாத பசங்க வந்து 2வது லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 1st லெசன் வந்து இம்பார்ட்டன்ஸாவது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க, பட் படிச்சுக்கோங்க. 1st 2 லெசன் உறுதியாக இருங்க. இந்த 3rd 4th முடியல அப்படின்னா ஃபஸ்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் மிட்டமுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன் இருக்கும், 4 லெசன் இருக்குமான்னு தெரியல. 4 லெசன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும், ஏன்னா இது பிக் சாப்டர்ஸ். கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வரும், ஃபஸ்ட் மிட்டம் சென்டம் பிளான் வரும். கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸி தான், இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு 1st 2 லெசனு. ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஃபிசிக்கலில் வந்து 6-7 மட்டும்தான் ஜூனில் இருக்கும், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் இருக்கும் ஜூலையில். ஸோ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வருது, ஒரு 3 லெசன் இதில் ஒரு 4-7 லெசன் பக்கம் வந்து ஃபஸ்ட் மிட்டமுக்கே வந்துடும். இதில் ஏதோ ஒரு லெசன்ஸ் ரெடியூஸ் ஆகலாம், அவ்வளோதான். 6 லெசன் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெசன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் 1st லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே நல்லா படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நான் எல்லா வீடியோவும் நான் போடுறேன். 2வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், புக் பேக் மட்டும் படிச்சிங்கனாலும் 6-7 டெட் ஈஸி. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3-4 கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், இது வந்து ரொம்ப கஷ்டமான லெசன். இதில் புக் பேக்காவது அட்லீஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. அண்டு 11th லெசனை பொறுத்த வரைக்கும்
ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும். இந்த ஜூன்லேருந்தே ஆரம்பித்தா நல்லது. ஸோ ஒரு சில ஸ்கூலில் ஜூலைலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜூலைலேருந்து ஆரம்பித்தாலும் நீங்கள் டெய்லி எழுதி எழுதி பார்த்து நேம்ஸ் ரியாக்ஷன் அப்புறம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து படிக்கணும். ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் ஈத்தர்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து படிக்கணும். இதுக்கான தனி ஸ்ட்ராட்டஜி பிளான் நான் தனி வீடியோ போடுறேன். இப்போ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணுக்குமே நான் தனித்தனியாக உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் என்ன சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனால் பட்டு எப்படி படிக்கணும் சென்டம் பிளான் என்ன எது இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். ஸோ அதனால் இனிமேல் நம்ம சேனலில் 12 ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி வீடியோ இருக்கும். ஒரு வீடியோவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. டெய்லி வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக பிளான் இருக்குது, மிகப்பெரிய பிளான் இருக்குது. நீங்கள் 11th நம்ம சேனலை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 11th ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருந்தால் கண்டிப்பாக 12th உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனல் கண்டிப்பாக மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜூன் 12th ஸ்கூலு இப்போவே ஆரம்பிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே நீங்கள் ஸ்ட்ரென்த்து அதாவது பேசிக் ஸ்ட்ரென்த்து 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஒரு வேளை ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சிருந்தால் விட்டுருங்க. ஆல்ரெடி லீவில் தான் எல்லோரும் இருப்பீங்க. டியூஷன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தால் ஓகே, அங்கே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ போகாத பசங்களுக்கும் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா வந்து ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்கள். 11th ஸ்டாண்டர்டில் எது வீக்காக இருக்கா, மேக்ஸ் தான் அதிகமாக வீக்காக இருப்பீங்க. அந்த மேக்ஸில் எடுத்து பேசிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸு ட்ரிக்னாமெட்ரி சம்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி தான் ரொம்ப பேசிக், ஓகேவா? அல்ஜிப்ரா ஈஸி தான், ஃபஸ்ட் எச்எஸ்னால எந்த பிரயோஜனம் இல்லை. 11th பொறுத்தவரைக்கும் இன்டெகிரல் டிஃப்ரென்ஷியல் வச்சு பிரயோஜனம் இருக்குது. பட் அதுக்கான உங்களுக்கு டைம் இருந்தால், ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது, டைம் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த இன்டெகிரல் ட்ரிக்னாமெட்ரியோட ஜஸ்ட் அந்த ப்ரூஃப் எல்லாம் எப்படி வந்துச்சு என்னங்கிறதா பாருங்கள். சம்ஸ் எடுத்து பாருங்கள், நீங்கள் போட்டிருப்பீங்க சம்ஸ் எடுத்து பாருங்கள் இல்லையா. 12th ஸ்டாண்டர்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேட்ரிக்ஸ் ஒன்றுமே புரியாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கூடயே வருவேன். தேங்க்யூ.